ஐடியாஸ் சத்குரு வாழ்க. இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஞ்சி தயிர், தயிர் இஞ்சின்னு கூட சொல்லலாம், இஞ்சி தயிர்னு சொல்லலாம். இஞ்சி நல்லா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து தோலை சீவிட்டு சின்ன கிரேட்டரில் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ரொம்ப முக்கியம், அதுவும் இப்போ இந்த லாக்டவுன் டைமில் நிறைய இஞ்சி சேர்த்துக்கோங்க, பூண்டு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளை இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இஞ்சி தயிர் ரொம்ப ஈஸி, இதை கிரேட் பண்ணிட்டா இதை மெயின் டிஷ்ஷாகவும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை சைடில் கூட நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் வெரி குட் ஃபார் ஹெல்த், இம்யூன் சிஸ்டமை நல்லா பூஸ்ட் பண்ணும். இஞ்சி பாருங்களேன் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஷேப் ஷேப்பாக இருக்குது. அது வந்து நம்ம இதெல்லாம் நோட்ஸ் மாதிரி நம்மளோட மூட்டுக்கெல்லாம் மூட்டு வலியை போக்கிடும், டைஜஷனை நல்லா ஆக்கிடும், அப்புறம் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆசிட் ரிஃப்ளெக்ஸை போக்கும். அவ்வளோ பவர் இருக்குது இஞ்சிக்கு. இஞ்சியை நம்ம டெய்லி நம்ம சமையல் அறையில் வச்சு எல்லாத்துக்கும் போடணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துட்டு நம்ம வந்து பேன் ஆன் பண்ணி நம்ம எண்ணெய் விட்டு தாளிக்கணும். அவ்வளோதான், கெட்டி தயிர் கொஞ்சம் பீஸ் இஞ்சி இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், நிறையெல்லாம் எண்ணெய் விட வேணாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கெட்டி தயிர் எடுத்துக்கணும். ஈஸி டிஷ், நீங்கள் வந்து யார் வேணாலும் செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷுன்னா, ஒரு பெரிய இதே இல்லை. பிறகு கெட்டி தயிர் எடுத்து வச்சுக்கணும், அதில் கொஞ்சம் சால்ட் போடணும். கொஞ்சமாக சால்ட் போட்டால் போதும். இஞ்சி வந்து நம்மளோட மூட்டு வலி, தலைவலி, தலை சுத்தல், பித்தம் பாருங்கள், சால்ட் கொஞ்சமாக போட்டால் போதும். சால்ட் போட்டு இந்த இஞ்சி பாருங்கள், நம்ம கிரேட் பண்ண இஞ்சியை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் போட வேண்டியது தான், இதில் போடணும். ஈஸியாக சின்ன கிரேட்டரை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு தாளிங்க. அது ஸ்ப்ளட்டர் ஆனவுடனே அதில் போட்டு கலந்துட வேண்டியது தான். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி டெய்லி யூஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இஞ்சி இருந்தால் நம்மளுக்கு வந்து எந்த வைரஸும் நம்மக்கிட்ட வந்து அட்டாக் பண்ணாது. இஞ்சி, மஞ்சப்பொடி, பூண்டு, மஞ்சள் கூட, பசு மஞ்சள் கழிச்சா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் எல்லாம் கூட நட்டு வச்சுக்கலாம், நம்மளுக்கு நல்லா வளர்ந்துடும் சீக்கிரம். ஒரு ஒரு மாதத்தில் நல்ல பெரிய செடியாக வளர்ந்துடும் பசு மஞ்சள், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து ரொம்ப நல்லது, பலசுத்தல் பித்தம் சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த பித்தம்லாம் ஓடி போயிடும். நல்லதான் ஃபினிஷ். நம்ம போட்டு கொஞ்சம் கலக்கிட்ட இஞ்சி தயிர் ரெடி. எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதை நீங்கள் சைட் டிஷ் சாப்பிட்டுக்கலாம், சாதத்தை பிசைஞ்சு சாப்பிடுங்களேன், அந்த டேஸ்ட்டு சொல்ல முடியாது. அவ்வளோ எம்மி டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு, மோர் குழம்பு மாதிரியும் இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். போகிறோம், இஞ்சி நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாது, குழந்தைங்க கத்த ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்சமாக இஞ்சி போடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஞ்சி தயிர் பண்ணி பாருங்கள், சீக்கிரம் பண்ணிக்கலாம், இது ஒரு நிமிஷம்தான் வேலை. அது பாய், டேக் கேர், வாழ்க வளமுடன்.